friends, welcome to my channel. In this video, we will see Theevu Thidal. 3 fees, 100 rupees. We will take a ticket and we will go to the Narya stalls. Narya games. Fancy stores. Narya. Plastic items. Narya. Hi friends, அவ்வளோதான் இன்ட்ரோ கொடுத்து டயர்டானதுனால கிளம்பிட்டாங்க. இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். நாம் உள்ளே என்டர் ஆன உடனே ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸோட ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அந்த ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. லெகின், பிளாசோ பேண்ட், அப்புறம் ஷால்ஸ், அதெல்லாமே நிறைய ஆஃபர்ஸில் போயிருந்தது. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஷாப்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ், கம்மல், கிளிப், அந்த மாதிரி கடைங்களும் நிறைய இருந்தது. நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு டிசைன்ஸ் எல்லாமே. இது வந்து ஹாரர் ஹவுஸ். இதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி பையனா பொண்ணான்னு தெரியல, பேய் வேஷம் போட்டுட்டு வரவங்கள்லாம் கொஞ்சம் அந்த சவுண்டு ப்ளே பண்ணி பயம் பொறுத்துற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. என் பையனும் பயம் இல்லாமல் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா. நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு விளையாடுற ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. இந்த ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி வாட்டரில் ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த கேமுக்கு மட்டும் 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பக்கத்தில் வந்து ஜம்பிங்க்கு அதுக்கு தனியாக ஒரு 70 ருபீஸ். அந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இஷ்டம் எதில் போகிறோமோ அந்த மாதிரி போய்க்கலாம். அந்த வாட்டரில் ரோல் ஆனது மட்டும் நிறைய பசங்க இருந்ததுனால கொஞ்சம் பயந்துட்டு நாங்கள் இதில் தனியாக கொஞ்சம் நேரம் விளையாடட்டோன்னு மாற்றிக்கிட்டோம். அதில் கொஞ்சம் நிறைய பசங்க ஆனதுனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துட்டாங்க. அதனால் மாற்றி வந்துட்டோம். இதில் அங்கங்கே குட்டி குட்டி ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், பாப்கார்ன், அப்புறம் பஞ்சு மிட்டாய், இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு கேண்டி காட்டனோட ப்ரைஸ் வந்து ஒரு 50 ருபீஸ். அதே மாதிரி பாப்கார்னும் 50 ருபீஸ். அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே அண்டர் வாட்டர் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஃபிஷ் அக்வாரியம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வந்தோன்னா. நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 ருபீஸ் வாங்கினா இங்கே வாங்க தேவையில்ல. ஏன்னா இதுக்கு ரெண்டு வழி இருக்குது. நம்ம மெயினில் வாங்கிட்டோன்னா இங்கே வரும்போதே வாங்க தேவையில்லை. மெயினில் வாங்கலைன்னா இங்கே அக்வாரியம் வரும்போதே கண்டிப்பாக நம்ம வாங்கணும் 100 ருபீஸ் டிக்கெட்டு. பர் ஹெட் வந்து 100 ருபீஸ். லோ பட்ஜெட் விஜிபி மரைன் கிங்டம்னே சொல்லலாம். மரைன் கிங்டமில் 900 ருபீஸ் பர் ஹெட் வாங்குவாங்க. 100 ருபீஸ் கொடுத்து இங்கே இதை தாராளமாக எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய ஃபிஷ் இருந்தது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்தது. ஆனால் வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருந்தால் எல்லாருக்குமே கொஞ்சம் என்னென்ன மீன் தெரிஞ்சுப்பாங்க. நேம் மென்ஷன் பண்ணாது மட்டும்தான் ஒரு ட்ராபேக்காக இருந்தது. இந்த மீன்லாம் நாங்கள் சின்ன வயசில் வந்து கப்பீஸ்ன்னு தான் சொல்லுவோம். இது கோல்டு ஃபிஷ் மாதிரி இருந்தது. ஆனால் கோல்டு ஃபிஷ் கிடையாது. இதுவும் அதே மாதிரி குட்டி மீன் தான். இது கோல்டு ஃபிஷ்ஷு. லாப்ஸ்டர் குட்டி. எல்லாருமே கொஞ்சம் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆனாங்க. இது என்ன எறா குட்டியா என்னன்னு தெரியாமல். ஆனால் நான் நினைக்கிறேன் லாப்ஸ்டர் குட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே தனித்தனி ஃபிஷ் டேங்கில் வச்சு அதை ஃபுல்லாக வந்து பிளாக்காக கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு பார்க்க ஒரே இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் தனித்தனி ஃபிஷ் டேங்க் இது எல்லாமே. இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஏஞ்சல் ஃபிஷ் தான் சொல்லுவோம். ஏன்னா ஒயிட் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதனால் ஏஞ்சல் ஃபிஷ் தான் சொல்லிகிட்ருப்போம். இதுவும் அதே மாதிரி கோல்ட் ஃபிஷ் மாதிரி ஒயிட்டாக இருந்தது. இந்த ஃபிஷ் வந்து கோல்டன் ஃபிஷ் மாதிரியே. ஆனால் கலர் மட்டும் ஒயிட் அண்ட் ரெட் ஆரஞ்சு அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் பேர்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணுற ப்ளேஸ் தான் இது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷும் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் பசங்களுக்கும் ஃபிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ப்ளேஸ் கூட்டிகிட்டு வந்து காமிங்க. அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃபிஷ்ஷும் இருந்தது. கொஞ்சம் அந்த பபிள்ஸ்லாம் போட்டு வச்சதுனால தண்ணி வந்து அந்த மாதிரி இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து மரைன் கிங்டமில் நிறைய இருந்துச்சு. ஒரு ஒரு ஹோல்ஸ்லேருந்து வரும்போதே நம்மளுக்கு
அந்த டாட்ஸும் அந்த வச்சுருக்க அந்த ஹோல்ஸுமே ஒரே மாதிரி இருந்ததுனால, அந்த செட்டப்பும் ஒரே மாதிரி இருந்ததுனால நம்மளுக்கு எது ஃபிஷ்ஷு எது என்னன்னே தெரியல. இப்போ நல்லா நீட்டாக இப்போ தான் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னு பார்க்குறேன். அப்போ வெறும் தலை இல்லைனா பாதி உடம்பு தான் தெரிஞ்சிருந்தது. அந்த ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா டைகர் ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்லுவோம் சின்னதில். இது அந்த சங்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்தது. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா சீத்தா மாதிரி டாட்ஸு, அந்த கலரும் அதே மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வர ஃபிஷ்ஷும் வந்து ஸ்மால் ஃபிஷ் தான், பேர் தெரியல. இந்த ஃபிஷ்ஷும் வந்து மெரைன் கிங்டமில் இருக்கும், அங்கே இன்னுமே பெருசாக இருக்கும். இது ஷார்க், ஒரு குட்டி ஷார்க். இதில் எந்த ஃபிஷ்ஷோட நேம்னாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பாம்பு மீன் மாதிரி இருந்தது, பார்க்க பாம்பு மாதிரியே இருந்துச்சு. என் பையெல்லாம் பார்த்துட்டு பாம்புன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தான். இங்கேயும் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டார் ஃபிஷ். இது ஒரு வேறு லைட்டிங்லேயும் வேறு ஒரு செட்டப்லேயும் வச்சுருந்தாங்க, அங்கே பார்க்க வேறு மாதிரி இருந்தது. அந்த ஸ்டார் ஃபிஷ்ஷும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மீன் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக, இந்த மீன் தான் இருக்கிறதுலே அழகாக இருந்தது. ஒயிட் இந்த ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அப்படியே காமாக இருக்க மாதிரியே இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருக்கும்போதே. இந்த ஃபிஷ்லாம் அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானது இந்த ஃபிஷ். ஏன்னா அந்த லைட்டிங் கலர் பட்டு அதோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அது பிங்க் கலராக இல்லை லைட்னால அப்படி இருந்துச்சா, இல்லை அந்த பிங்க் அண்ட் ப்ளூ கலர் லைட் போட்டதுனால அது ரிஃப்ளெக்ட் ஆகி கலர்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அகெயின் லாப்ஸ்டர் குட்டிங்க. இது வந்து அந்த மோட்டருக்காக, மோட்டர் போட்டதுனால தண்ணி இப்படி ரிவர்ஸில் வர்றதுனால முன்னாடி போக முடியல. ஆனால் நிறைய லாப்ஸ்டர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது முன்னாடி போகிறதுக்கு, ஆனால் அந்த ஸ்பீடில் வந்து போக முடியல. இதுக்கு அடுத்தது எந்த லாப்ஸ்டரும் போகல, அந்த வாட்டர் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல, அதனால் போக முடியல. ஆனாலும் நிறையா ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது போகிறதுக்கு ஃப்ரெண்டில். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. என்ன தான் ஆனாலும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுன்ற மாதிரி அந்த குட்டிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு லெசனாகவே இருந்தது. இந்த டனலுக்காகவே 100 ருபீஸ் தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு. ஏன்னா அங்கே பார்த்தோம் தனித்தனி டேங்கில் ஒரு ஒரு கலர் வச்சுருந்தாங்க, இங்கே எல்லா கலரும் ஒரே இடத்துல போட்டு. அது ஒரு கொஞ்சம் தூரம்தான் இருந்தது, ஆனாலுமே பார்க்க சூப்பராக இருந்தது. அதை தாண்டி இங்கே வந்தோன்னா இங்கே வந்து பெரிய மீன்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து கலர் கலராக குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருந்தது, இங்கே பெரிய பெரிய ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அதுக்கும் அடுத்தது போனோன்னா நம்மளுக்கு இதோட பெரிய ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கோல்ட் ஃபிஷ் மாதிரி இது பெருசாக இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. மெயினாக வந்து நம்ம தாராளமாக கொடுத்து வரலான்னு பார்த்தா இந்த டனலுக்காக தான், கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகலாம். இதுக்கு அடுத்ததுலாம் நான் வீடியோ கவர் பண்ணல. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வவ்வால் மீன் சொல்லுவாங்க, ஏரியில் வளர்கிறது. அந்த ஏரியில் வளர்கிற மீன் எல்லாமே அதுக்கு அடுத்தது போட்டு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்து எல்லோரும் வீடியோ ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் அங்கே தான் நிறைய எடுத்தாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வீடியோ வேணால் எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாம் அப்படியே நின்றுடுவாங்க, வீடியோனால் எடுத்துகிட்டே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ அலோவ் பண்ணியிருந்தாங்க, ஃபோட்டோகிராஃப்ஸ் அலோவ் பண்ணல. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து வெளியே வந்தோன்னா இந்த முதலை அந்த ஷிப்பு எல்லாமே வச்சுருந்தாங்க. அது சும்மா கிட்ஸுக்கு கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கும், கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு. நம்ம கொஞ்சம் அந்த மீன்லாம் பார்த்து டயர்டாகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் கூட அவங்க அதில் விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கும்போதே எனக்கு வந்து தசாவதாரம் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த சுனாமி வரப்போ கடல்லேருந்து வந்ததில்ல பெருமாள் சிலை, அது வந்து நிஜமாக இப்படி தான் இருந்திருக்குமோ உள்ளே இருக்கும் போதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் திரும்பினோன்னா யானெல்லாம் இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்தது. அங்கே ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெவன் அந்த மாதிரி செட்டப்பில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்கவே அந்த பக்கம் டேர்ன் பண்ணி நின்னோன்னா அது ஒரு வேறு ஒரு வேர்ல்டில் இருக்க மாதிரி இருக்கும்.
சவுண்ட்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிஜமாக அப்படி தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ். வெறும் லைட்டு அண்ட் காட்டன்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் இவங்க எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. இது அந்த லைட்டிங் கொடுத்தது தான் ஹைலைட்டே. இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க. இந்த ஃபிஷ் டனல் இந்த செட்டப் பார்க்குறதுக்கே கண்டிப்பாக எல்லாருமே வரலாம். அடுத்தது இது போகும்போதே கொஞ்ச நேரம் விளையாடின வீடியோ, பசங்களும் எல்லாமே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 360 டிகிரி வீடியோ இருக்குது. அங்கே நிறைய பேர் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே நாங்கள் டயர்டாகி ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தீவு திடலோட ஃபேமஸ் இந்த அப்பளம் தான், அதுவும் வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணோம். நல்லா இருந்துச்சு. இந்த ஜவ்வரிசி அப்பளம் மாதிரி இருந்தது, மசாலா நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு. இதுவும் எல்லாம் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபிஷ் டனல்லேருந்து வெளியே வரும்போது இது கரெக்டாக இது கனெக்ட் ஆகிற மாதிரி வே வச்சுருப்பாங்க. வந்தோன்னா கார்ஸ், பைக்ஸ், அப்புறம் மொபைலுக்கு தேவையான ஐட்டம்ஸ், ஸ்லிப்பர்ஸ், பேங்கிள்ஸ், ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் காட்டன், கேரளா காட்டன்ஸ் அது இருந்தது. குர்த்தீஸ்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நிறைய பிளாசோ பேண்ட்ஸ், லெகின்ஸ் இதெல்லாமே ஆஃபரில் போயிட்டுருந்து. டப்பர்வேரோடது வச்சுருந்தாங்க. நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு எது தேவையோ நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அடுத்தது மஞ்சு குரூப்ஸ், காசா கிராண்ட் அந்த மாதிரி நம்மளுக்கு எதனா என்கொயர் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்டவே எது நம்மளுக்கு நியபையாக இருக்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஃபேமிலியோட ஈவினிங் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எல்லா இடத்துலையும் ஒரே இது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தீவு திடல் போகலாம். வர்த்து தான் 100 ருபீஸ்க்கு. லெஃப்ட் சைட்லேயும் நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது, ஆனால் டயர்டானதுனால போக முடியல. ஜெயிண்ட் வீல் அதெல்லாமே நிறைய இருந்தது. பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணுன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக தான் வரணும். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாடுற மாதிரி நிறைய இருக்குது. ஹாரர் ஹவுஸ் இருக்குது, கார்ஸ் இருக்குது, அப்புறம் ஜெயிண்ட் வீல் அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாத்துலேயும் போகணுன்னு வாங்க. குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இந்த ஷார்ப்னர் அதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஊறுகாயெலாம் இருந்தது, ஒரு 2-3 ஊறுகாய் ஸ்டால்ஸ் இருந்தது. அதில் எல்லா வெரைட்டிஸான ஊறுகாயும் இருந்தது. நம்மளுக்கு எது வேணுமோ வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. அதனால் அதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா நல்லா ஜாலியாக வரலாம். இல்லை போய் அந்த ஃபிஷ் அக்வாரியம் மட்டும் பார்த்துட்டு டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரனால வரலாம். ஒரு நல்ல பிளேஸ் தான், ஆனால் கொஞ்சம் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பாப்கார்ன், காட்டன் கேண்டி அதெல்லாம் வெளியே வாங்குறதோட கொஞ்சம் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டால் தான் அவங்களாலையும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். அதனால் அவங்களும் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக எல்லாம் போய் ஒரு வாட்டி பாருங்கள். அக்வாரியம் மெயினாக பாருங்கள், நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் உங்களை கூட்டிகிட்டு போகணுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.